மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அமைப்பின் சார்பில் 1021 மருத்துவர்களுக்கான பணி நியமனங்கள் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி முடிவுற்று நேற்றைக்கும் இன்றைக்கும் கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக மருத்துவத்துறையின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய மருத்துவத்துறையின் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்பது இதுதான் முதல் முறை. அந்த வகையில் ஒரு 20 HODs என்று சொல்லக்கூடிய மருத்துவ மாவட்டங்களில் எங்கேயெல்லாம் அதிக காலி பணியிடங்கள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இவர்களை பணியில் அமர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட தேர்வாகியுள்ள இந்த 1021 பேருக்கும் இந்த 20 மாவட்டங்களில் காலி பணியிடங்கள் என்று கண்டறியப்பட்ட 1127 இடங்கள் வெளிப்படையாகவே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த 1127 இடங்களில் இந்த 1021 பேர் நியமிக்கும் பணிக்கான கவுன்சிலிங் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று மாலையோடு அப்பணி நிறைவடைவிருக்கிறது. நிறைவடைந்தவுடன் நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் அவர்களுக்கான பணியாணைகள் வழங்கப்படுகிறது. மருந்தாளுநர்கள் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து கொரோனா மெரிட் மார்க் கேட்டிருக்காங்க. பொதுவாக மருத்துவர்களுக்கு மெரிட் மார்க் கேட்டாங்க, கொடுத்துருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ டிஎம்எஸ், டிஎம்இ, டிபிஹெச் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருந்து ஆளுநர்களை பொறுத்தவரை கொரோனா காலத்தில் வெளியில் வந்து பணியாற்றாதவர்கள் ஒருத்தர் கூட இதில் வந்து தேர்வுக்கு வந்திருக்கிறவங்களோ இல்லை இதில் வந்து யாரோ கொரோனா காலத்தில் வந்து பணியாற்றாதவர்கள். இப்போ செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், இந்த மாதிரி ஆளுங்க வந்து கொரோனாவில் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இது இன்டோரில் ஒர்க் பண்ணவங்க இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அது கொடுத்தா அது ஒரு அநீதியாக ஆயிடும்ன்ற மாதிரி அதுக்கான ஒரு கோர்ட்டில் அஃபிடேவிட்டும் இப்போது அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட போகுது. அது முடிஞ்ச உடனே அந்த பட்டியலும் வெளியிடப்படும். செவிலியர் அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து 2300 பேர் வந்து எம்ஆர்பியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. படிப்படியாக காலி பணியிடங்கள் உருவாக அவங்களை இன்செர்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு அந்த போராட்டத்தில் நம்ம கமிட் பண்ணியிருக்கோம். பொதுவாக வெளியில் அனுப்பிட்ட ஆளுங்க இருந்தாலும் கூட இந்த அவங்களோட நடத்தின பேச்சுவார்த்தையில் ஒருத்தருமே விட்டு போயிடக்கூடாதுங்கிறதால மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்களுக்கும் அந்த அரசு பணியில் வந்து அதை எம்ஆர்பியில் சேர்ந்தவங்கிற காரணத்துக்காகவே ஏற்கனவே என்ன சொன்னோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லை, கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லைன்ற மாதிரியான புகார்லாம் இருந்தது. ஆனாலும் அதெல்லாம் இருந்ததுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களெல்லாம் திரும்ப வேலைக்கு எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிச்சு. ஒரு 800-850 இடங்கள் காலி இடங்கள் வருது, அந்த காலி இடங்களில் தான் நிற்ப போகிறோம். அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லாதோன்னு காலி இடங்கள் உருவாக அவங்கள படிப்படியாக பணியில் இல்லை இன்னும் வேலை முடியலை. தொடர்ச்சியாக பார்த்துட்டுருக்குறோம். இந்த பொதுப்பணித்துறையினர் இன்னொரு ஒரு மாத காலம் அவங்க அவகாசம் கேட்டுக்கிறாங்க. முடிஞ்ச உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூலம் அந்த கட்டிடங்கள் திறந்து ஒரு மாதத்துக்குள்ள முடியல.